என்ன சொல்ல என்ன வயலே கட்டி கிணத்துல போடலாமா போட்டலாம் ஜனங்க குடிக்கிறது என்ன சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு போறாண்டா வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தா சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன் நீ கட்டு நீ கால நல்லா கட்டுறீங்களா வாங்க அம்மனே ஐயாவு காபி ஒண்ணு வந்து கூட என்னது இது அம்மனியா அங்கங்க பாக்குற ரவார் போடக்காலில் பாரு எங்க ஊருக்குள்ள பெரியமணி கேட்டு என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே உன்னை இப்படி கட்டி வச்சா தான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும் இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது பெரியவரு அவரோட அல்ல கையில சேர்ந்து கடத்திட்டு போயிட்டாங்க இது பாருங்க ஊருக்குள்ள யார பத்தி எது வேணாலும் பேசுங்க பெரியவரை பத்தி தப்பா பேசுறீங்க நான் வகுந்து வரும் ஆக்கம் என் பொண்ணு விஷயத்துல நான் எதுக்கு போய் சொல்லணும் என் வீட்டுக்கே வந்து வாட்ஸ்அப் கவுண்டர் என்னை கட்டி போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருங்க அது மட்டும் இல்ல போகும்போது என் பொண்ணுக்கும் அவர் பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறத நான் மட்டும் இல்ல அந்த வேலனே வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க ஏற்பாடு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சுந்தரியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணு நீ இவனும் பேசினீங்களே அதை நான் கேட்டேன் உன்னை கிடைச்சுனா நீ சொதுப்பிடுவ அதான் ஸ்ட்ரைட்டா நானே போயிட்டேன் அப்புறம் இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தக்குள்ள பெரும்பாட போச்சு இல்லடா சரி இல்லைங்களா ஐயோ இது பொண்ணு உட்கார வேண்டிய இடம் நீ எப்ப உட்கார்ற ஆட இறப்பா உன்னுடைய ஜாதகப்படி நீ கட்டிக்க போற பொண்ணை ஒருத்தன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணுமா அப்படி கொடுக்கலனா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னு ஊஞ்ச ஆதகம் சொல்றது அவ ஜாதகம் சொல்றது எனக்கு அதுக்கு என்னவா என்னவா அவ கழுத்துல தாலி நிக்காதுன்னா என்ன அர்த்தம் நீ மண்டை போட்டு அர்த்தம் சுத்தம் விவரம் இல்லாத முறையா இருக்கு நியாயமா பார்த்தா இப்ப அவங்க அப்பந்தான் கன்னிகாதானமே பண்ணி கொடுக்கணும் அவன் தான் இங்க இல்லையே இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம் கரெக்டே அவன் இருந்தாலும் கொடுக்க மாட்டான் கட்டி வச்சு வந்திருக்கான் அதனால இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல இப்படி மனவரையில வந்து உட்காந்துக்கிட்டு குண்டக்கு மண்டக்கு பேசிக்கிட்டு இருக்கிய நீ ஆக வேண்டியது ஏதாவது பாருப்பா இது ஏன் கயிற இப்ப என்னோட வயசுக்கு நான் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கலாம் ஏஷா பண்ணலா உங்க ஜாதகத்துக்கு தாராளமா கன்னியாதானம் பண்ணலா பொண்ண கூப்பிடுங்க ஐயரே சொல்லிட்டாருல பொண்ண கூப்பிடுப்பா சுந்தரே ஓம் கணானந்த கணபதியின் தபாமகே கபிஞ்ச வீணா உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரம்மணா பிரம்மமஸ்து பொண்ணு மடியில உட்கார வைங்க உட்காரம்மா எங்க போறது தாலி கட்டணும்ல தாலியா யூனோ சான்ஸ்கிரிட் ஐயர் சொன்ன மந்திரம் எல்லாம் என்ன கல்யாணம் மந்திரம் வச்சியா ஒரு தகப்பன் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான மந்திரம்டா இவளை நான் தத்தெடுத்துட்டேன் இப்ப சுந்தரிய மக இதோ இவர் தான் என்னுடைய கோ பிரதர் என்னடா அன்கோ போட்டானுங்களேன்னு பாக்குறியா இலே சுந்தரிய மகள்னா இவனுக்கு என்ன கூட பிறந்தவ கூட பிறந்தவ காலத்துல எவனா தாலி கட்டணும் முடியா சொல்ற அந்த கூறுகிட்ட இங்க பாரு நீ செஞ்சது எதுவும் நல்ல இல்ல சாமி நியாய அநியாயத்தை பத்தி யாரு பேசுறேன்னு பாருங்க இப்போ இந்த பொண்ணை நான் தத்தெடுக்கலாம் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இவன் கழுத்துல வந்து தாலி கட்டிருப்பான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல நீங்க சொல்லுங்க நியாயத்தை நீங்க செய்தது நியாயம் தாங்க அப்புறம் என்ன கண்ணே அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் கூட ஒரு நிமிஷம் உங்களை தப்பா நினைச்சிருங்க ஏய் மன்னிச்சிருங்க ஐயா ஏ கை கூட அட கூட ஏறி செஞ்சுட்டு கை வேறையா இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு எப்படியோ நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இந்த உருப்படாத கிட்ட காப்பாத்தன பத்தி அது போதும் போடா போய் மஜா கால போ எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல என்னை வேணா ஏமாத்திரலாம் வேளா உன் தங்கச்சி புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் மலைக்கோயில நடக்க போகுது முடிஞ்சா போய் நிறுத்திக்க
கால்ல விலங்க மாட்டிட்டு பேசுறீங்களா பொட்ட பசங்களா? விலங்கு மட்டும் என் கால்ல இல்லாத இருந்தது இந்நேரம் நீங்க எல்லாம் லாக்அப்ல தாண்டா இருந்திருப்பீங்க. கை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இந்த போலீஸ்கார விளையாட்டுல அப்புறம் வச்சுக்கலாம். மாப்பிள நேரமாகுது, முதல்ல என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டு. என் உயிரே போனாலும் சரி, இது நடக்காது. ஆட என்ன மாப்பிள பைத்தியம் பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துல அட்டால விட உங்க உசுர எடுக்கிறதுக்கா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது? அப்படி ஒரு உசுர பணையை வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க. இந்த உசுர எப்படி கையேடுறா? உன்ற துப்பாக்கி கரெக்டா சுட்டுரும். என்னன்னு இது குருவம்மா, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவேணும் கூட சொன்ன, இப்படியும் நடத்தலான்னு தெரிஞ்சுக்கோ. உன்ற பையன் பிடிவாத்த விட்டானா சரி, இல்ல எங்க அத்தைய விட்டுருங்க, ஏன் உசுர எடுத்துக்கங்க. என்னங்க இந்த கல்யாணத்துக்கு நானே சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணைய கட்டிட்டு நல்லா இருங்க, அத்தைய காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற வழியே தெரியல. மாப்பிள்ள ஒரு மருமகளுக்கு இருக்கிற பாசம் மகனுக்கு இல்லையேன்னு ஊருக்குள்ள நாலு பேர் கேவலமா பேசுறதுக்குள்ள இந்த தாலியை என்ற மகளத்துல கட்டி எனக்கு மருமகன் ஆயிருங்க. வேண்டாப்ப செல்வம், இந்த ஏற்பாட்டை பண்ணது நான் தான், என்னை மன்னிச்சிடு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. என் மருமக லட்சுமிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா நம்ம குடும்பமே அடைஞ்சாலும் சரி, சட்டத்தை காப்பாத்துறேன்னா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன். இத பாரியா, நம்ம நாட்டுல ஒரு தாலி தாங்குற பண்பாடு பொம்பளைக்கு மட்டும் இல்ல, அதை கட்டுற ஆம்பளைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு தாலியை நான் லட்சுமி கழுத்துல ஏற்கனவே கட்டிட்டேன், புதுசா ஒரு தாலியை எடுத்து நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல கட்ட மாட்டேன். மாப்பிள என்னக்கு தாலி தூக்கி போச்சு நெருப்புல போட்டீங்க? அட புது தாலி வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பழைய தாலி ஏற்பாடு பண்ணிருப்பல, ஒரு தாலி தான் கட்டுவீங்களோ? ஏய் இவன் ஏற்கனவே கட்டின தாலி அவ கழுத்துல தொங்குது, அதை அவுத்து இவன் கையில கொடு. டேய் சுத்த முட்டா பையா இருக்கறிய, உங்க அம்மா என்ற துப்பாக்கி போட நிக்கறான்ல, டேய் கழுத்துல தாலிய. என்ன சவுண்ட் விட்டுருக்க? நீ போங்க, நீ நீ போங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போங்க சரிங்களா. இன்னைக்கே உன்னை வச்சு நான் எப்படி சொல்றேன்னு கத்துக்கிறேன்.
என்ற தங்கச்சி விதவையா இருப்பாளுங்க. அம்மணி வாழா வெட்டிய வந்தப்பவே அதை என்றா தாங்கிக்க முடியலங்க. நிச்சயமே என்ற தங்கச்சிய விதவ குலத்தை பார்க்கவே முடியாதுங்க. உன் புருஷனை வேலை கொண்டுட்டதுனாலதான் கொலகாரன் தங்கச்சின்னு உன் மருமலையை வருத்த வேலனையை வருத்த இப்போ உன் மகனை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலையவே பண்ணிருக்கான். இப்பவா நீ அவனை மனுஷனா மதிக்கிறியா இல்ல கொலகாரன் நினைக்கிறியா? என்ன மன்னிச்சிருப்பா செய்யட்டும். தோலை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்னையே விட்டுட்டு போன மாதிரி இந்த துண்டு எப்பவும் உன் தோல்லதான் இருக்கணும். Thank you.